எல்லாருக்கும் வணக்கம். லக்ஷ்மி டி சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு மகாபலிபுரம் போகிற வழியில் நிறைய சிற்பக்கூடங்கள்லாம் இருக்குது. இதில் ஒரு சிற்பக்கூடத்துக்கு நாங்கள் போயிருந்தோம். இங்கே ரொம்ப அழகழகான சிலைகள்லாம், கல்லில் செதுக்கின சிலைகள்லாம் அழகாக வச்சுருந்தாங்க. இது எல்லாமே கையால் செதுக்கிற சிலைகளாக தான் நிறைய வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. பாருங்கள், இந்த விநாயகர் சிலை எல்லாமே பார்க்குறதுக்கு அவ்வளோ அற்புதமாக, அப்படியே நம்ம கண் முன்னாடி அப்படியே விநாயகரே வந்த மாதிரி இருக்குது. பாருங்கள், சிற்பங்கள்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. இது இந்த மகாபலிபுரம் போகிற வழியில் இது மாதிரி நிறைய சிற்பக்கூடங்கள்லாம் நிறைய இருக்குது. இது நிறைய மிஷின்லேயே நிறைய பண்ணுறதுனால இப்போ கையில் செய்கிற இவங்க சிற்ப கலைஞர்களுக்கெல்லாம் கொஞ்சம் வேலை வாய்ப்பு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறதா சொல்கிறாங்க. இந்த வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் என்னன்றதை மறக்காமல் லக்ஷ்மி டி சேனலுக்கு எழுதுங்க. நைட்டு காலையில் நாங்கள்
அந்த கைவினை கலைஞர்கள் என்ன சொல்றாருன்னா இது வந்து பாரம்பரிய மிக்க கலைகள் இது வந்து படிச்சு வர்றதே கிடையாது நான் பண்றது என்னோட பையன் பண்ணவனும் இந்த வேலைகள் எல்லாம் ஆனா இப்ப யாரும் இந்த மாதிரி தொழிலுக்கு வர்றதே இல்ல ரொம்ப நலிவடைஞ்சு போயிட்டு இருக்கு மேலும் கொரோனா காலகட்டத்தில் இந்த தொழில் எல்லாம் ரொம்ப சுத்தமாவே முடங்கி போச்சுன்னு சொல்றாங்க அது அவங்களுக்கு வாழ்வாதாரம் கிடைக்கிறதுக்கு அரசாங்கம் உதவி செஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும்ன்ற மாதிரி அவர் சொல்றாரு நீங்களும் இந்த பக்கம் போனீங்கன்னா சிற்பக்கலை கூடத்துகளுக்கு போனீங்கன்னா நம்மால் முடிஞ்ச உதவி அவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு விநாயகரை ஏதாவது ஒரு கல்லாலான பொம்மைகளை வாங்கும்போது அவங்களையும் ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லக்ஷ்மிடி சேனலுக்கு உங்களோட கமெண்ட் என்னென்னு எழுதுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை டங்கின்னு தட்டுங்க